ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்னென்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி செட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து இங்கிலீஷ் வேர்டில் அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டாலே போதும், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பீஸ் ஈக்குவல் டு ஜான்வரி, ஜூன், ஜூலை. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இது என்னது, ஒரு இயரில் இருக்கக்கூடிய மந்து, ஓகேங்களா. ஸோ அதுவும் இந்த மூணுலேயுமே காமனாக என்னது இருக்குன்னா, மூணுமே ஜேயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டா போதும். ஓகே, இங்கே பீஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்மளை பீஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே எப்படி எழுதிக்கணும்னா, த செட் ஆஃப் இந்த மாதிரி தான் நீங்கள் தொடங்கணும், ஓகேங்களா. த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே, ஓகேங்களா. நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் த செட் ஆஃப் இந்த வேர்டிங்கில் தான் நீங்கள் தொடங்கணும், ஓகேங்களா. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் க்யூஸ் ஈக்குவல் டு 7, 11, 13, 17, 19, 23, 29. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இது என்னது, ப்ரேம் நம்பர். சப்போ 7க்கு முன்னாடி உள்ள ப்ரேம் நம்பர் என்னது, 5, ஓகேங்களா. அதே மாதிரி 29க்கு அடுத்த ப்ரேம் நம்பர் என்னது, 31. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ க்யூஸ் ஈக்குவல் டு, ஸோ த செட் ஆஃப் ஃபஸ்ட்டு த செட் ஆஃப்னு தொடங்கணும். த செட் ஆஃப் ப்ரேம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31, அதாவது 5க்கும் 31க்கும் இடையில உள்ள பிரேம் நம்பர் தான் இங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்ப ஸ்டேட்மெண்டா எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் எக்ஸ் லெஸ் தன் 5. ஸோ இப்போ நான் ரீட் பண்ணதை அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப், த செட் ஆஃப் அப்படின்னு இங்க எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தன் 5, நான் ரீட் பண்ணதை அப்படியே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு கான்சனன்ட்னா என்னென்னா, ஸோ வவ்வல்ஸ் லெட்டர்ஸை தள்ளி மற்றபடி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் என்னது, கான்சனன்ட். ஸோ அதை அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸ் சச் தட் எக்ஸ், இதுக்கு பதில் தான் நம்ம செட் ஆஃப் அந்த மாதிரி எழுதிக்கணும், செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ட், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.